பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரணமான பையன் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட டாப் டைரக்டர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? தமிழ் சினிமால மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்னு சொல்லப்படுறவர் தான் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு எம்பிஏ படிக்கிறதுக்காக வந்த அவரு சினிமா மேல உள்ள ஆர்வத்தினால தன்னோட பேங்க் வேலையை தூக்கி போட்டு ஷார்ட் பிலிம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் எடுத்த கலவுன்ற ஷார்ட் பிலிம் ரொம்பவே டிஃப்ரெண்டா யூனிக்கா இருந்ததுனால அவருக்கு மாநகரம் அப்படின்னு ஒரு படம் கிடைச்சது. 2017 மாநகரம் படத்தை ரிலீஸ் பண்ணி சக்சஸும் கொடுத்தாரு. அந்த சக்சஸ்க்கு அப்புறமும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாரு. அடுத்த படத்துக்கு ஹீரோஸ் டேட்ஸ் கிடைக்கலன்னு கைதி படத்துக்கு மன்சூர் அலிகான வச்சு எழுதினாரு. ஆனா அவர் விடாமுயற்சிக்கு பலனா கார்த்தியை வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ணி அந்த படத்தையும் ஹிட் கொடுத்தாரு. கைதி படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும் போதே தளபதி விஜய் தன்னோட 64வது படத்துக்கு லோகேஷ் கனகராஜ டைரக்டரா கமிட் பண்ணாரு. 2021 தளபதி விஜயை வச்சு மாஸ்டர் படம் பண்ணாரு லோகேஷ் கனகராஜ். இந்த படம் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு. லோகேஷ் ஒரு குட்டி ஆச்சரியம் தான் தளபதி விஜய் மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல லோகேஷை பத்தி பாராட்டியிருப்பாரு. மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் அவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சினிமாவுக்கு வந்தாரோ அவரையே டைரக்ட் பண்ற வாய்ப்பு லோகேஷ் கனகராஜுக்கு கிடைச்சிச்சு. லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் கமல்ஹாசனோட தீவிரமான ரசிகன். அவர் வச்சு 2022 பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன விக்ரம் படத்தை கொடுத்து தனக்குன்னு ஒரு எல்சியு லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு ஒரு தனி யூனிவர்ஸ கிரியேட் பண்ணாரு. விக்ரம் படத்துக்கு அப்புறம் செகண்ட் டைம் தளபதி விஜய் வச்சு 2023 லியோ படம் பண்ணாரு லோகேஷ் கனகராஜ். இந்த படம் 500 crores தாண்டி கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுச்சு. லியோ மூவிலையும் தன்னோட எல்சியு கான்செப்ட உள்ள கொண்டு வந்திருப்பாரு லோகேஷ். லியோ படத்தோட ஹியூஜ் சக்சஸ்க்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 171 படத்தை டைரக்ட் பண்றாரு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்காக ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெரி ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயா இருந்த லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூவியை டைரக்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. இதுக்கு காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான். ஒர்க் மூலமா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய யங் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு சினிபப் சார்பாகவும் அவர் ஃபேன்ஸ் சார்பாகவும் பர்த்டே விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண கைதி, விக்ரம், லியோ ஆகிய படங்கள்ல எந்த படத்தோட பார்ட் 2க்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சினிபப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.